Hello friends, welcome to my YouTube channel. Let's know how. I am Ranjanipriya here. Jacobian pathi idhukku munnadi video la paathom. Jacobian na enna adoda formulas eppadi find pannu abdingiradhu ella idhukku munnadi videos la paathom. Yaar yaar andha video paakaliyo andha video paathittu adapra idhu paarenga appo dhaan ungalku nalla understand aagum. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ரீச் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண எல்லா வீடியோவும் என்னென்ன வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேனோ உங்களுக்கு எல்லாமே ரீச் ஆகும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மூவ் ஆன் டு த டாபிக். இப்போ ஜக்கோபியன் பற்றி முன்னாடி வீடியோவில் பார்த்தோம், அதோட எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இந்த வீடியோவில். இது வந்து பேசிக் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 2 கால்குலஸ் அண்ட் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஜக்கோபியனில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இஃப் யூஸ் ஈக்குவல் டு 1/x, யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/x, வியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க x²/y, டபிள்யூட வேல்யூ கொடுத்துருக்காங்க x + y + z y². சரிங்களா? இப்போ யூ வி டபிள்யூன்னு நம்மளுக்கு மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. x, y, z மூணு வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே ஏன் y, z இல்லை, இங்கே z இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் மூணு வேரியபிள் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல எப்போவுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் இருக்கும். அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறனால நம்ம கன்ஃபார்மாக 3 வேரியபிள்ஸ் அஸ்யூம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல +0, +0 அப்படின்னு எடுத்துக்கணும். வயோட வேல்யூ 0, ஜேட்டோட வேல்யூ 0, இங்கேயும் ஜெட்டோட வேல்யூ +0z அப்படின்னு எடுத்துக்கோம். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இதோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். டோ ஆஃப் யூ கம்மா வி கம்மா டபிள்யூ டிவை டோ ஆஃப் x, y, z ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். டோ யூ டிவை டோ எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, அது ஃபஸ்ட்டு ரோ, டோ யூ அப்படின்னு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வேரியபிள் என்ன, வேரியபிள்ஸ் என்னென்ன, x, y, z, டோ எக்ஸ், டோ ஒய், டோ ஜெட். ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு ரோவாக வரும். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு வேரியபிளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ x, y, z சரிங்களா? அதே மாதிரி டோ வி டிவைட் பை டோ எக்ஸ், டோ வி டிவைட் பை டோ ஒய், டோ வி டிவைட் பை டோ ஜெட், டோ டபிள்யூ டிவைட் பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ டிவைட் பை டோ ஒய், டோ டபிள்யூ டிவைட் பை டோ ஜெட். ஓகேங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணோம். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ன்றனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டோ யூ டிவை டோ எக்ஸ் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்து எழுதியிருக்கேன். எதுக்கு இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் டெரைவ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். ப்ளஸ் மைனஸில் இல்லை கன்ஃபியூஷன்ஸ் ஆகாமல் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ யூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/x, நான் வந்து x⁻¹ எழுதியிருக்கேன். ஏன்னா எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அது நியூமரேட்டர் கொண்டு போகும்போது பவர் மைனஸ் சைன் வரும். ஸோ x⁻¹ நீங்கள் எழுதி. அதே மாதிரி வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x², ஒய் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அது நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா y⁻¹ அப்படின்னு எடுத்துக்கு. இதில் எதுவும் டினாமினேட்டர் வேல்யூஸ் தான் எழுது. ஸோ இதில் டைரெக்டாக அப்படி எழுது. சரிங்களா? இப்போ டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ், டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ணும். யூவோட வேல்யூ என்னங்க, நம்மளுக்கு x⁻¹. ஸோ x⁻n, n·x⁻¹ ஃபார்முலாவா? அப்போது n·x⁻¹ அப்போ n என்னது −1. ஸோ −1 × x⁻¹ −1 −1 −1 −2 ஆயிடுங்களா? ஸோ பவரில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டர் கொண்டு வருவோமா? ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ −1/x². புரியுதா? டோ யூ டிவைட் பை டோ ஒய், டோ யூவில் அதாவது யூவில் யூங்கிற ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஒய் டேர்மே கிடையாது. அப்போ நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி எடுத்துக்குவோம், 0y + 0z எடுத்துக்குவோம்.
ஜீரோ வைன்றனால அதை நம்ம டெரிவேட்டிவ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ. அதே மாதிரி டோ யூ டூ பை டோ இஸ்அட்டும் ஜீரோ தான் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி ஃபங்க்ஷன் விஏ எக்ஸ் வைஸ்அட் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். வி டோ வி டூ பை டோ எக்ஸ், வி என்னது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டு த பவர் மைனஸ் ஒன். எது பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து. ஸோ ஒய் டு த பவர் மைனஸ் ஒன் அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டூ எக்ஸ், ஒய் டு த பவர் மைனஸ் ஒன்னுன்றது டூ எக்ஸ் டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ டூ எக்ஸ் டிவைட் பை ஒய். அடுத்து டோ வி டிவைட் பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கிட்டோம். எக்ஸ் டு த பவர் என்னா என் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் டு த பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் டு த பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆயிரும். மைனஸ் பவர் மைனஸில் இருக்கனால டினாமினேட்டர் கொண்டு வந்துடுவோம், இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஒய் ஸ்கொயர். டோ வி டூடு பை டோ ஜெட், இதில் வந்து வி ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுக்கு ஜெட் டேர்ம் இல்லை, மொதல் சொன்ன மாதிரி ப்ளஸ் ஜீரோ ஜெட்டுன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோ டபிள்யூ டூடு பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ டூடு பை டோ எக்ஸ். டபிள்யூ ஃபங்க்ஷனில் எக்ஸ் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஒன் கிடைக்கும். டோ டபிள்யூ டூ பை டோ எக்ஸ் ஒன். டோ டபிள்யூ டூ பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், மறந்த மாதிரி இங்கே ப்ளஸ் ஒய் தான் இருக்குது, ஸோ ஒன் அப்படின்னு போட்டுருக்கூடாது. இதுலேயும் ஒய் டேர்ம் இருக்குது, ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஒன் கிடைக்கும். இங்கே ஜெட் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா ஒய்யை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால் ஜெட் வந்து கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஜெட். இந்த ஒய் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஒய் கிடைக்குங்களா, எக்ஸ் டு த பவர் என் என் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன், அப்போ டூ இன்ட்டு ஒய் டு த பவர் டூ மைனஸ் ஒன் டூ ஒய், ஒன் ப்ளஸ் டூ ஜெட் ஒய். அதே மாதிரி டோ டபிள்யூ டூ பை டோ ஜெட், ஜெட் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு டேர்ம் தான், இது வேறு எதுலேயும் ஜெட் இல்லை, ஸோ இதெல்லாம் ஜீரோ ஆயிரும். இந்த டேர்மில் ஒய் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா ஜெட்டை பொறுத்து தான் நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். ஸோ ஜெட்டை டிரைவ் பண்ணிங்கன்னா ஒன்று, ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். ஸோ டோ டபிள்யூ டூ பை டோ ஜெட் வந்து ஒய் ஸ்கொயர். இப்போ எல்லா எலமெண்ட்ஸ் வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட், ஜேக்கோபியன் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். பை லக் நம்மளுக்கு இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஜீரோவாக வந்துருச்சு, ஸோ நம்ம இது மட்டும் கேன்சல் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு போதும். ஸோ மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஜீரோ, ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ ஆயிரும். ஸோ மைனஸ் ஜீரோ, இதெல்லாம் சால்வ் பண்ணால் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ஸோ ஒன். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். Jacobian of composite function, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.